ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் பழைய சாதமும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும் இந்த வடை செய்யலாம். பருப்பு வடையை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு நினச்சா உடனே செஞ்சிடலாம். நம்ம வடை சாப்பிடணும்னா பருப்பு வடையெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லா உடனே செய்யறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் இது நினச்ச உடனே நம்ம டீ வைக்கிற நேரத்தில் இதை செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி டீயோடு இதை வச்சு சாப்பிட போகிறேன். நல்லா சூடாக டீ வச்சு இந்த பருப்பு வடையும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த பருப்பு வடை சூடாக டீயும் பருப்பு வடையும் ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க, இந்த பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பழைய சாதத்தில் வடை சுட போகிறேன். இதுக்கு வந்து 1 கப்பு சாதம் எடுத்துருக்கிறேன். இது மத்தியானம் செஞ்ச சாதம் மீதி ஆயிடுச்சு. மீதி இருந்த சாதத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இந்த சாதத்தை 1 கப்பில் போட்டுருங்க. நல்ல குழைவாக வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இது கொஞ்சம் குழைவாக இல்லை, நல்லா கையில் வச்சு மசிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அதே கப்பு, எந்த கப்பில் அரிசி சாதம் வளர்க்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறவரப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ அதே மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், சின்ன பல்லு பூண்டாக 1 10 பண்டு, பெருசாக இருந்தால் 1 5 போடுங்க. 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, எல்லாமே மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் போட்டுக்கேன், நீங்கள் பச்சை மிளகாயும் கூட போட்டுக்கோங்க வேணா. இப்போ இந்த சாதத்தை நல்லா கையில் மசிச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் வலுவழுப்பாக ஆயிரும், அதனால் நல்லா கையில் மசிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலையை போட்டுடலாம். அரைச்சி வச்சதையும் போட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். என் பேத்தி தான் கேமரா பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சுக்கோ, நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை, கருகப்பில் இதையும் போட்டுடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சூடான எண்ணெய். காமி, இதில் காமி எண்ணெய் ஊற்றணும்னு பயந்துட்டா, அந்த பக்கம் தள்ளிட்டா கேமராவை. ஏஜியா பயமா? எனக்கு ரொம்ப சுடும். நீ எப்போ நீ வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேங்கிற? ரொம்ப சுடுதும். ரொம்ப சுடுமா? அவனே சுத்துதான் கையேடுவேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதையும் நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ இது கூட லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூனு தான், ரொம்ப தெளிச்சிடாதீங்க. பருப்பு உடைக்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பாப்பா கேமராலாம் அங்கங்கே ஆட்டுறா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வாண்டு அங்கே சேரை இழுத்துட்டு கிடக்குது. நல்லா பிசைஞ்சாச்சு, உப்பெல்லாம் பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. கேமரா இப்போ போதும், இந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு போதும். நம்ம வடைக்கு எப்படி பருப்பு வடையெல்லாம் ஆட்டுற அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் எடுத்தால் போதும். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பண்ணி நம்ம வடை சேப்புக்கு தட்டிக்கலாம். இந்த மாதிரி வடை சேப்புக்கு தட்டிக்கோங்க. பாப்பா கேமரா ஆட்டுறா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் உருண்டையாகவும் போடலாம், வடை சேப்புக்கும் இப்படி தட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வடை சேப்பில் தட்டி போடுறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு பார்க்கலாம். தெரியுதா என்னன்னு தெரியல? பாருங்கள், எல்லாத்தையும் வடை போல் தட்டி வச்சாச்சு.
எனக்கு ஒரு 12 13 வடை வந்திருக்குது. நம்ம வடை சாப்பிடணும்னா பருப்பெல்லாம் ஊற வைக்கணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். அப்படி உடனே வேணா கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இந்த கொரோனா டைமில் நம்ம எங்கேயுமே கடையில் அதிகமாக வாங்கி சாப்பிடாம வெளியிலையும் போகாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி முடியல வெளியில் கண்டிப்பாக போயே ஆகணும்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, வந்து சானிடைசர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு குளியல் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்போவுமே சூடாக சாப்பிடுங்க, சுடுதண்ணி குடிங்க, அடிக்கடி ஆவி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, சென்னையிலனால் பயங்கரமாக இருக்குது, வெளியில் போகவே பயமாக இருக்குது. அதனால் ஏதாவது நம்மளுக்கு இப்படி சாப்பிடணும்னா நம்ம வீட்லேயே செஞ்சு சட்டுன்னு, இப்போ பருப்பெல்லாம் ஊற வைக்கணும், ஒரு 2 மணி நேரம் ஆகும். நம்மக்கிட்ட பழைய சாதம் மதியானம் செஞ்சு சாதம் கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா போதும். இந்த மாதிரி உடனே ரெடி பண்ணி நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு, காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் கடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த காயாமல் போட்டிங்கன்னா அப்படியே சொத சொதன ஆயிரும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பருப்பு வடை மாதிரியே இருக்கும். நான் சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க வடைன்னு கேட்டால் உடனே செஞ்சிடலாம். இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பழைய சாதத்தில் பருப்பு டேஸ்ட்லேயே அதை விட நல்லா ருசியாகவே இருக்கும். வடை ரெடி. ரெண்டு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பரான பருப்பு வடை ரெடி. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிரியிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா வடையும் சுட்டாச்சு. பேத்திக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். அவள் டேஸ்ட்டு பார்த்து சொல்லுவாளாமா. இவானாவும் வடை எடுத்து சாப்பிட போகிறாங்க. ஜியா எடுத்துக்கோ. எந்த கையில் எடுக்கணும் ஜியா? இவானா வடை எடுத்துக்கோமா. இவனை எடுத்துக்கோ. சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு இவனா? எப்படி இருக்கு வடை? நல்லா இருக்கா? இங்கே பாரு இவனா, ஹாய் சொல்லு. ஹாய், எப்படி இருக்கு வடை? நல்லா இருக்கா? ஜி எப்படி இருக்கு? எங்க இவனா ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறா. எப்போ ஸ்கூல் திறந்தாலும் போறக்கு ரெடியா இருக்கா. பேக்க தோல்ல போட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா ஸ்கூல் தான் இப்போதைக்கு திறக்கிற மாதிரி இல்லை. எங்க ஜியா பாப்பா இவனா, நீ சொல்லு. இவனா சொல்லு. அவ சாப்பிடறதுலயே இருக்கிறா. இவனா அங்க பாரு. இவனா சொல்லு எப்படி இருக்கு? சூப்பர் சொல்லு. உங்க அக்கா சொல்லி கொடுக்கறா. சொல்லு இவனா. எல்லாம் டிவிலயே இருக்காங்க பிள்ளைங்க. வணக்கம்.